Hi friends, welcome to Healthy Cooking Channel. In this video, we have a vegetable biryani. We have a simple and easy way to make it. First, biryani. நான் கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அது நல்லா பொரிஞ்சு மேலே வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் பெரிய வெங்காயம் இத எல்லastype சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பாதி அளவு வதங்கி வந்திருக்கு பாருங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் முழு மிளகாயை சேர்த்துட்டோம் அப்படினா நல்லா இருக்கும் அடுத்துதா கேரட் பீன்ஸ் சேர்த்திருக்கேன் ஊற வச்சு எடுத்துக்கக்கூடிய பச்சை பட்டாணி சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் காய் எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம் அப்படினா பிரியாணில வந்து அந்த காயோட பச்சை வாசனை வராது காய் நல்லா சாஃப்ட்டா குக்க ஆகி வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் குக்க பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் நம்ம எண்ணெயில வதங்கும் போதே அந்த காய் வந்து பாதி அளவு குக்க ஆகி வந்துரும். அடுத்ததா இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அடுத்ததா காரத்திற்கு ஏற்ப தனி மிளகாய் தூள். தனி மிளகாய் தூள் தவிர வேற எந்த பொடியும் நம்ம இந்த பிரியாணிக்கு சேர்க்க போறது இல்ல. அதுவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ பாருங்க அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தக்காளி சீக்கிரமா வதங்கி வரதுக்காக கல்லுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல தயிர் சேர்த்துக்கலாம் கூடவே மல்லி இலை புதினா இலை சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பு பண்ணும்போதே நம்ம இந்த இலைகளை சேர்த்தோம் அப்படினா பிரியாணி முழுக்க நமக்கு फ्लेवर சூப்பரா இருக்கும் இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் இப்போ பாருங்க அது எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம காய் வெந்திருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க உருளைக்கிழங்கு நல்ல சாஃப்ட்டா குக்க ஆயிருக்கு அடுத்ததா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கணும் அடுத்ததா நம்ம நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கக்கூடிய பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் பத்தல அப்படினா சேர்த்துக்கலாம் பாருங்க அப்பப்ப இடையில கலந்து விட்டுக்கோங்க இல்ல அப்படினா அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்ப தண்ணி நல்ல பாதி அளவு குறஞ்சு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேக விட்டுட்டு நம்ம தம் போடலாம் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து ஹை फ्लेம்ல வைக்க கூடாது மீடியமா வெச்சிட்டு நல்லா குக்க பண்ணீங்க அப்படினா பிரியாணி நல்லா சாஃப்ட்டா வரும் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமலும் வரும் இப்ப நல்லா அடி வர்க்கி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மேலே நல்லா சமப்படுத்திட்டு தட்டு போட்டு மூடிடலாம் அடுத்ததா மேலே வந்து 2 லிட்டர் அளவுக்கு சுடு தண்ணி வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்துல வெச்சிட்டு ஸ்டவ் சிம்ல ஃபுல்லா வெச்சிட்டு 15 நிமிஷம் வரைக்கும் தம் போட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிஷம் இருந்து 10 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம தட்டை எடுக்கணும் இப்போ பாருங்க நான் எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு
சாதம் ஒன்றோடனும் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு. நல்ல ஃப்ளேவராக இருக்குது. நம்ம பிரியாணி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணும் போதே சூப்பர் ஃப்ளேவராக இருக்குது. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சாதம் ஒன்றோடனும் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி 20 பேர் தலைவுக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம வெஜிடபிள் பிரியாணி வீட்டிலே செய்யலான்னு பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.